மாநாடு இப்போ படம் பார்த்தீங்களா நீங்க எல்லாமே? அது நான் பார்க்கல இன்னும். அந்த மாநாடு படத்தில் ட்ரெய்லர் பார்த்தேன் நான், அதில் ரிப்பீட்டுன்ற வார்த்தை வரும், ரிப்பீட்டு ரிப்பீட்டு ரிப்பீட்டுன்னு. அது மாதிரி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கோட்டு போடுறது ரிப்பீட்டு, நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கோட்டு போடுறது ரிப்பீட்டு, நம்முடைய முதலமைச்சர் இன்ஸ்பெக்ஷன் போகிறது ரிப்பீட்டு, நம்முடைய முதலமைச்சர் இன்ஸ்பெக்ஷன் போகிறது ரிப்பீட்டு, நம்முடைய முதலமைச்சர் டீ சாப்பிட்றது ரிப்பீட்டு, நம்முடைய முதலமைச்சர் டீ சாப்பிட்றது ரிப்பீட்டு, நம்முடைய முதலமைச்சர் கோட்டை கழட்டி போடுறது ரிப்பீட்டு, திருப்பியும் கோட்டை போடுறது ரிப்பீட்டு. அதனால் என்ன பலன் இப்போ இன்றைக்கி என்ன, இன்றைக்கி விளம்பரங்கள் தான் இன்றைக்கி வந்து பண்ணுறாங்களே ஒழிய ஊடகங்களை வந்து கையில் போட்டுக்கிட்டு, அது சில ஊடகங்கள் எல்லா ஊடகங்களும் சொல்ல முடியாது, கையில் போட்டுட்டு பிரதானமாக வந்து அவர் வாக்கிங் போகிற ஸ்டைலில் தான் காமிக்கிறாங்க ஒழிய, வாட்டர் ட்ரெயின் பண்ணுறது என்ன ஸ்டே என்ன நடவடிக்கை அதை காமிக்கிறது இல்லையா? அதை 1800 கிலோமீட்டர் இருக்கிற நிலையில் 1800 கிலோமீட்டரையும் வந்து ஆகஸ்ட் மாதத்துலேயே தூர்வாரி இருக்கணும், ஆனால் அதுக்கு 55 கோடி ரூபா ஒதுக்கப்பட்டது. அந்த 55 கோடி ரூபா ஒதுக்கப்பட்டது அதில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா 5 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு மேனுவலுக்கு இன்னாண்ட ஒரு மீட்ரு இன்னாண்ட ஒரு மீட்ரு 2 மீட்ரு தான். அப்போ நடுவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு மேனுவலுக்கும் ஒரு 6 மீட்ரு வந்து சில்ட்டே வரல. எவ்வளோ புத்திசாலியான ஒரு அரசாங்கம் பாருங்கள், உலகத்தில் இந்த மாதிரி ஒரு புத்திசாலியான அரசாங்கம் பார்க்கவே முடியாது. இந்த 16 கால்வாய்களையும் ஒரு தூர்வாரி ஒரு நிலைப்படுத்தி ஆழப்படுத்தி வைத்திருந்தால் டி நகர் சரி அதே போன்று மற்ற பகுதியிலும் சரி வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்பட்ட நிலை இருக்காது. அதனால் என்னாச்சு, இப்போ சென்னை முழுவதும் வந்து தண்ணீர் தேங்கி மக்கள் கஷ்டப்படுகின்ற துன்பப்படுகின்ற ஒரு நிலைமை. எங்களை பொறுத்தவரை ஆரம்ப காலத்தில் நாங்கள் தான் போராடணும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றல சொல்லிட்டு, எல்லாமே வந்து ஒரு பொய்யை சொல்லி வாக்குறுதிகளை அளித்து நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்து இன்றைக்கி வந்து மக்கள் இன்றைக்கி திண்டாடுற நிலைமை. அதனால் மக்கள் விரோத செயல்கள் வந்து புரியும்போது நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இறங்கி போராடுவதற்கு தயங்காது. இப்போது வந்த அறிவிப்பின்படி இன்னும் 2 காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதாவது தெற்கு அந்தமான் பகுதியிலும் அதேபோன்று அரபிக்கடல்லையும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து விரைவிலே உருவாக இருக்கின்றது. அப்படி உருவாகும் பட்சத்தில் தமிழ்நாட்டிற்கு இன்னும் பெருமழை வருகின்ற நிலையில், ஏற்கனவே மழை பெய்து வெள்ளங்கள் வடியாத ஒரு நிலையில் மக்கள் வந்து மிகவும் வந்து ஒரு சிரமம், சாப்பாடு இல்லை, தங்குறது இடம் கிடையாது, இடுப்பளவு தண்ணீர், இப்படி மருத்துவ வசதி கிடையாது, சமுதாய குடும்பம் தங்குறவங்களுக்கு டைமில் போய் சாப்பிட்றது சாப்பாடு போடுறது கிடையாது, சாப்பாடு காலையில் டிஃபனை வந்து 12 மணிக்கு ஒரு தான், நைட்டு வந்து டிஃபன் வந்து 12 மணிக்கெலாம் யார் சாப்பிடுவாங்க? அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் ஒரு கண்ணீரில் இன்றைக்கு கஷ்டப்படுகின்ற ஒரு நிலைமை தமிழ்நாடு முழுவதும், அதுவும் குறிப்பாக சென்னை மாவட்ட மக்கள் எல்லாம் மிகுந்த ஒரு கஷ்டத்துக்கு ஆளாகியிருக்க நிலைமை. அது நீங்கள் ஊடகத்திலே பார்க்க முடியாது. சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர் இருக்கின்ற பகுதியில் அத்தனையுமே இன்றைக்கு வந்து இடுப்பளவு தண்ணி, எல்லாமே ஹோட்டலில் போய் தங்கிட்டாங்க, இன்றைக்கி போட்டு மூலமாக போகிறாங்க, இன்றைக்கி போட் மூலமாக அவங்களை கொண்டு போய் இன்றைக்கி வந்து வெளியிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை ஏற்பட்டுருது என்று சொன்னால் இந்த அரசை பொறுத்தவரையில் விடியாத அரசு ஒரு முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுத்திருக்கணும். உதாரணத்துக்கு சென்னை எடுத்துக்கொண்டால் 16 சிறு கால்வாய்கள் இருக்குது, மாம்பழம் கெனால், அதே போன்று ஓட்டேரி கெனால், கேப்டன் கெனால், செல்ஃபோன் ஆஃப் பண்ணுங்க கொஞ்சம், செல்ஃபோன் கெனால், சாரி உங்களால் இப்போ டைவர்ட் ஆகுது பாருங்க, மாம்பழம் கெனால், ஓட்டேரி கெனால், அதே போன்று கேப்டன் கெனால், இதுபோன்று பல்வேறு வாய்க்கால்கள், இந்த வாய்க்கால்கள் அங்கங்கே தேங்குகின்ற தண்ணீரை வாங்கி பிரதான கால்வாக இருக்கின்ற பக்கிங்ஹாம் கெனால், கூவம், அடையாறு, கொசத்தலையாறு, இந்த 4 பெரும் அந்த ஆறுகளிலே போய் விழுந்து கடலுக்கு போவோம். இந்த 16 கால்வாய்களையும் ஒரு தூர்வாரி ஒரு நிலைப்படுத்தி ஆழப்படுத்தி வைத்திருந்தால் டி நகர் சரி அதே போன்று மற்ற பகுதியிலும் சரி வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்பட்ட நிலை இருக்காது.
அதனால என்னாச்சு இப்போ சென்னை முழுவதும் வந்து தண்ணீர் தேங்கி மக்கள் கஷ்டப்படுகின்ற துன்பப்படுகின்ற ஒரு நிலைமை. சரி, ரெண்டாவது ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் மழைநீர் கால்வாய். அந்த மழைநீர் கால்வாயை பொறுத்தவரை என்ன செஞ்சிருக்கணும், கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர் இருக்கிற நிலையில் 1800 கிலோமீட்டரை வந்து ஆகஸ்ட் மாதத்திலேயே தூர்வாரி இருக்கணும். ஆனால் அதுக்கு 55 கோடி ரூபா ஒதுக்கப்பட்டது. அந்த 55 கோடி ரூபா ஒதுக்கப்பட்டது அதில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா 5 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. 5 கோடி செலவு பண்ணியிருக்காங்க, மீது 50 கோடி செலவே பண்ணல. அதுவும் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், இன்னொரு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வந்து இருக்கிற சூழ்நிலையில் மேனுவல் என்று சொல்லக்கூடிய அந்த மேனுவல், அதாவது உள்ளே போயிட்டு ஆக்சுவலாக வந்து இந்த இது சில்டெல்லாம் எடுப்பாங்க, இந்த தூரெல்லாம், அது வந்து கிட்டத்தட்ட 6-8 மீட்டர், ஒரு ஒரு மேனுவலுக்கும் ஒரு ஒரு மேனுவலுக்கும் 6-8 மீட்டர் இருக்கும். இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மேனுவலுக்கு இன்னாண்ட 1 மீட்ரு, இன்னாண்ட 1 மீட்ரு, 2 மீட்ரு தான். அப்போ நடுவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு மேனுவலுக்கும் ஒரு 6 மீட்ரு வந்து சில்ட்டே வரல. எவ்வளோ புத்திசாலியான ஒரு அரசாங்கம் பாருங்கள், உலகத்தில் இந்த மாதிரி ஒரு புத்திசாலியான அரசாங்கம் பார்க்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப 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 அதி புத்திசாலிகள் எல்லாம். அதில் என்னாச்சு, கிட்டத்தட்ட தண்ணி போனோன்னா அந்த 1 மீட்டருக்குள்ளே போகாமல் 1 மீட்டருக்குள்ளே தான் போகும், மீதி வந்து 6 மீட்டர் போகாது, அப்படியே மேலே கூப்பிடுச்சு கம்ப்ளீட்டாக தண்ணி போகாதவர்களை. எந்த காலத்தில் 16 சபையும் இருக்குது, ஆனால் 10 சபையை வந்து கடந்த காலத்தில் இப்போ ஒரு மழை பெஞ்சு க்ளோஸ் பண்ணாங்க. எங்காச்சில் இருந்தால் சபையில் 1-2 க்ளோஸ் பண்ணுவோம், டக்குன்னு திறந்துவிடுவோம். ஸோ ஹை பவர் மோட்டார்ஸ் கிடையாது பம்ப் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு சாப்பாடுக்கு பார்த்தா 30 கோடி ரூபா செலவும், சாப்பாடுக்கு யாருக்கு சாப்பாடு போடாங்கன்னு தெரியல, 30 கோடி ரூபா சாப்பாடு போட்டிருக்காங்கன்னு சொன்னால், ஸோ எப்படி வந்து சாப்பாடு கிடைக்காதனால ஒரு தங்குற இடம் ஏற்பாடு பண்ணது கிடையாது, வெள்ளம் வடிய சூழ்நிலை. இப்போது நான் அருள்மிகு பாலசுப்ரமணியம் கோயில் தேனாம்பேட்டில் உங்களை இங்கே வந்து நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த கோயில் திருமணத்துக்கு போயிட்டு வந்தேன். அந்த திருக்கோயிலில் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு முழங்கால் அளவுக்கு சேறு தண்ணியும் மழை தண்ணியும் கலந்து அதில் போய் நடந்து போய் மணமக்களை வாழ்த்துட்டு தான் இப்போ நான் வரேன். இப்போ எப்படிப்பட்ட ஒரு திருக்கோயிலே இந்த மாதிரி நிலைமை, அதை பம்ப் பண்ணுறதுக்கு ஒரு இந்த அரசாங்கத்துக்கு எந்தவித ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு கிடையாது. அதுதான் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இந்த மாநாடு இப்போ படம் பார்த்தீங்களா நீங்கள் எல்லாமே, அது நான் பார்க்கல இன்னும். அந்த மாநாடு படத்தில் ட்ரெய்லர் பார்த்தேன் நான், அதில் ரிப்பீட்டுன்ற வார்த்தை வரும், ரிப்பீட்டு ரிப்பீட்டு ரிப்பீட்டுன்னு. அது மாதிரி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கோட்டு போடுறது ரிப்பீட்டு, நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கோட்டு போடுறது ரிப்பீட்டு, நம்முடைய முதலமைச்சர் இன்ஸ்பெக்ஷன் போகிறது ரிப்பீட்டு, நம்முடைய முதலமைச்சர் இன்ஸ்பெக்ஷன் போகிறது ரிப்பீட்டு, நம்முடைய முதலமைச்சர் டீ சாப்பிட்றது ரிப்பீட்டு, நம்முடைய முதலமைச்சர் டீ சாப்பிட்றது ரிப்பீட்டு, நம்முடைய முதலமைச்சர் கோட்டை கழட்டி போடுறது ரிப்பீட்டு, திருப்பியும் கோட்டை போடுறது ரிப்பீட்டு. அதனால் என்ன பலன், ஒரு பலனும் இல்லையே, ஒரு பலனும் கிடையாத, மக்களுக்கு என்ன பலன், ஒரு பலனும் கிடையாத அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து இருக்க ஒழிய இன்றைக்கி. அதனால் ஒரு இது யாருக்கு பொறுத்தது இல்லையோ இந்த மாநாடு படத்தை ரிப்பீட்டுன்ற வார்த்தை, நிச்சயமாக அதை ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும், பார்த்தோன்னு ஓஹோ நம்ம முதலமைச்சருக்கு அது சரியாக பொருந்துன்னு சொல்லிட்டு கரெக்டாக இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். இல்லை எங்களை பொறுத்தவரை மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க தயங்காத ஒரு இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். எங்களை பொறுத்தவரை ஆரம்ப காலத்தில் நாங்கள் தான் போராடணும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றல சொல்லிட்டு, எல்லாமே வந்து ஒரு பொய்யை சொல்லி வாக்குறுதிகளை அளித்து நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்து இன்றைக்கி வந்து மக்கள் இன்றைக்கி திண்டாடுற நிலைமை. அதனால் மக்கள் விரோத செயல்கள் வந்து புரியும் போது நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இறங்கி போராடுவதற்கு தயங்காது. ஏன்னா அது கடந்த காலத்திலும் சரி நிகழ்காலத்திலும் சரி எப்போதுமே சரி மக்களோடு அந்த பிரச்சனைகள் நாங்கள் வந்து ஏற்று போகிறோம். இல்லை பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை, இப்போ இங்கே ராயபுரத்தில் போத்ராஜ் நகர் அந்த இடத்துல அந்த இது சீனிவாசன் ரெண்டாவது தெரு,
ரெண்டாவது ஒரு சாலை மறியல். அதுபோல் ஒவ்வொரு இடத்துலையும் சாலை மறியல், அதே போல் சாப்பாடு இல்லைன்னு, மருத்துவ வசதி இல்லை, தங்குற வசதி ஏற்பாடு பண்ணல, வெள்ளம் வடியதுக்கு ஏற்பாடு பண்ணல, சாக்கடை நீரும் இப்போ மழை நீரும் ஒன்றாயிடுச்சு. இப்போது ஒன்றாயிட்டு இப்போ வந்து பெரிய அளவுக்கு வந்து இதனால் வந்து டெங்கு, மலேரியா, ஃபைலேரியா, டைஃபாய்டு, காலரா, இது போன்ற வயிற்றுப்போக்கு எல்லா வியாதிகளும் வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அரசை பொறுத்தவரை ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அதில் கொஞ்சம் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இப்போ எங்களை பொறுத்தவரை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் சுனாமி காலத்துலேயும் சரி, சுனாமி காலத்தில் அவ்வளோ நம்ம எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் பெரிய அளவுக்கு வந்து சுனாமி வந்து ஒரு புதிய விஷயமாக இருந்தது. ஆனால் ரெஸ்கியூ ஆப்ரேஷன், ரீஹாபிலிட்டேஷன், மீட்பு நடவடிக்கை, மறுவாழ்வு நடவடிக்கை, அதே போல் வந்து நிவாரண நடவடிக்கை எல்லாமே போர்க்கால அடிப்படையில் எடுத்தோம். வர்தா புயலும் சரி, அதே போன்று நிஷா புயலும் சரி, எந்த புயலாக கஜா புயல், இப்படி எல்லா விதமான அளவுக்கு டிசாஸ்டரை வறட்சியும் சரி வெற்றிகரமாக அவ்வளோ எக்ஸ்பர்ட்டு நாங்கள். இதெல்லாம் எங்ககிட்ட கற்றுக்க சொல்லுங்கள், எங்ககிட்ட நாங்கள் நல்லா ட்ரைனிங் தரோம். எப்படி எல்லாம் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணோம், எப்படியெல்லாம் வந்து டேக்கிள் பண்ணோம் அப்படின்றத கொஞ்சம் கூட அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் எந்த வித ஒரு ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் இன்றைக்கி வெறுமனே போய் பார்த்து என்ன ப்ரோஜனம் அதனால் பார்த்ததுனால வந்து ஏதாவது வேலைக்கு ஆகுதா? ஒரு வேலைக்கு ஆகலையே, அப்படியே தானே தண்ணி இருக்குது. இப்போ ரெண்டு புயலோ இன்னும் அச்சுறுத்த போகுது, இன்னும் தெற்கு அந்த மண்ணில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாயிருக்கு, அது வடமேற்கு பகுதியில் வந்து நகரன்றான். அரபிக்கடலில் வரும்போது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரி தென் மாவட்டங்களில் வந்து கடுமையான மழை இருக்குன்றாங்க. எப்படி சமாளிக்க போகுது இந்த அரசு? அதனால் ஒரு கொரோனாவில் ரெண்டாவது அலையில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தோல்வி, அதே போல் இந்த டிசாஸ்டர் இப்போ வர விஷயங்களில் வந்து பெரிய அளவுக்கு ஒரு தோல்வி தான் இன்றைக்கி வந்து மழை விஷயத்தில் இந்த அரசாங்கம் அடைஞ்சிருக்கூடிய. அதனால் வந்து எந்த விதமான அளவுக்கு வந்து மக்கள் வந்து ஒரு நிவாரண நடவடிக்கைகள் எடுத்து வேண்டிய அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது. அவர் அதுதாங்க, இப்போது யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு தலை சரிந்தால் தான் வால் சரி இருக்கும். தலையே சரியில்லை என்பது வால் எப்படி சரி இருக்கும்? தலை யார்? முதலமைச்சர். வாலுங்க அதிகாரிங்க. இந்த தலை சரிந்தால் தானே இந்த வாலுங்க சரியாக இருக்கும். தலையே சரியிலேருந்து வாலு சரி இருக்கும். ஸோ அதிகாரிகள் பொறுத்தவரை நல்லா சிறப்பான அதிகாரி, நல்ல அதிகாரி தான். ஸோ அவங்கள வந்து ஒரு ஹேண்டில் பண்ணி ஒரு கையாண்டு அவர்களை வந்து வேலைக்கு வாங்குறது ஒரு ஆர்ட்ஸ், அது ஒரு பெரிய கலை அது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஹேண்டில் பண்ணி அவங்கள வந்து ஃபீல்டில் இறக்கி விட்டு பண்ணான். சும்மானாலும் வந்து ஒரு மீட்டிங் நடத்திட்டு ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்தினா போதுமா? அது என்ன உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? என்ன இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, மழை வரதுக்கு முன்னாடி சென்னை தான் 15 மண்டலம் இருக்குது. இந்த 15 மண்டலத்தில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போடுவோம், ஒரு அமைச்சரை போடுவோம், போட்டு அதை முன்னாடியே போய் எல்லாம் என்னென்ன பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ரோட் மேப் கொடுப்பாங்க. இப்போ அதுமாதிரி கொடுத்துருக்காங்களே, ஏதாவது விளைவாக தான். இப்போ தூர்வாரில் எதுவுமே பண்ணல, பண்ணாதனுடைய விளைவு இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து மக்கள் இன்றைக்கி வந்து அவசரப்படுறாங்க. சரி, இன்னும் ரெண்டு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்குது நம்முடைய தமிழ்நாட்டை. நிச்சயமாக இந்த அரசு காப்பாற்றது, நிச்சயமாக இந்த அரசு காப்பாற்றது. கடவுளை வேண்டிக்கிறதெல்லாம் கடவுள் தான் காப்பாற்றணும். அதுதாங்க, இப்போ எல்லா விதமான ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ், அதாவது மீட்பு நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் எடுத்தோம். மீட்பு நடவடிக்கைகள், அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன், அப்புறம் வந்து நிவாரணம் கொடுக்குறது, இந்த மூணுமே வந்து சரியான நேரத்தில் செஞ்சதுனால மக்களுடைய பாராட்டை பெற்றோம். ஸோ எந்த விதமான விமர்சனம் இல்லை. இப்போ இன்றைக்கி என்ன, இன்றைக்கி விளம்பரங்கள் தான் இன்றைக்கி வந்து பண்ணுறாங்களே ஒழிய ஊடகங்களை வந்து கையில் போட்டுக்கிட்டு, அது சில ஊடகங்கள், எல்லா ஊடகங்களும் சொல்ல முடியாது, கையில் போட்டுட்டு பிரதானமாக வந்து அவர் வாக்கிங் போகிற ஸ்டைலில் தான் காண்கிறாங்க ஒழிய வாட்டர் ட்ரெயின் பண்ணுறது என்ன ஸ்டே என்ன நடவடிக்கை அதை காண்கிறது இல்லையா? அதை